உலகில் முன்னணி பணக்காரர்களில் ஒருவராக இருக்கும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவர் பில்கேட்ஸ் சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஒரு பெண்ணுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது வைரலாகியது. இணையம் முழுவதும் அவர்கள் இருவரும் காதலிப்பதாகவும் ஒன்றாக வாழ்ந்து வருவதாகவும் செய்திகள் பரவின. அந்த பெண் யார் என்று பார்த்தால் மறைந்த ஓரகல் நிறுவனத்தின் தலைவர் மார்க்கேட் அவர்களின் 60 வயது மனைவி பவுலா ஏற்றி என்று தெரிய வந்தது. 67 வயதாகும் பில்கேட்ஸ் மற்றும் ஏற்று அமர்ந்து டென்னிஸ் போட்டியை பார்வையிட்டது பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் கடந்த 1 ஆண்டாக இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த 2019 மார்க்கேட் புற்றுநோய் காரணமாக இறந்தார். அவரின் இறுதி சடங்கில் இருவரும் சந்தித்ததாகவும் பிறகு டென்னிஸ் போட்டியின் மீதுள்ள காதல் அடிக்கடி சந்திக்க வைத்ததாகவும் தெரிகிறது. கடந்த 2021 பில்கேட்ஸ் மற்றும் அவரது மனைவி மெலிண்டா கேட்ஸ் விவாகரத்து பெற்றனர். ஆனாலும் இருவரும் சேர்ந்து தொடங்கிய கேட்ஸ் பவுண்டேஷன் அமைப்பை தொடர்ந்து இணைந்து நடத்தப் போவதாக தெரிவித்தனர். இந்த செய்தி வைரலாக பரவினாலும் இது பற்றி இருவரும் இன்னும் மனம் திறக்கவில்லை. ஆனால் பில்கேட்ஸ் அவர்களின் இந்த வைரல் காதல் கதை மக்களுக்கு மிகவும் பிடித்து போனதால் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது.